நம்மளோட தளபதி விஜய் அடுத்ததாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் வந்து தளபதி 68. இந்த படத்தில் நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும், மங்காத்தா மாதிரியான ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா. அதே மாதிரியே ஒரு சூப்பரான தகவல் அந்த டீம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதோ சொல்கிறேன். நம்ம தளபதி 68 படத்தோட ஷூட்டிங் வந்து வேற லெவலில் போயிட்டுருக்கு. நம்மளோட தளபதி விஜய் அவர்களும் வந்து பேங்காக்லேருந்து வந்துட்டாங்க, கார் சேசிங் ஃபைட்லாம் வந்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் சொன்னதும் இல்லாமல் இந்த படத்தில் நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் தான் வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து கசிஞ்சிருக்குப்பா. யோசிச்சு பாருங்க, நெகட்டிவ் ஷேட்ல நெகட்டிவ் ஹீரோவா நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு சிகரெட் வச்சுட்டு நடந்து வந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாக்குறப்பே வந்து வேற லெவல்ல இருக்கு. இது கூடவே இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த டீம் வந்து. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து எந்த படத்தோட ரீமேக்கும் கிடையாது, எந்த படத்தோட காப்பியும் கிடையாது. முக்கியமா லோஃபர்ஸ் படத்தோட ரீமேக் அண்ட் காப்பி கிடையவே கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பக்கமும் வந்து சோசியல் மீடியால வந்து வைரலா போயிட்டு இருக்க விஷயம் இந்த படம் வந்து லோஃபர்ஸ் படத்தோட ரீமேக்கா இருக்கும் காப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களாம்ப்பா. இதெல்லாம் ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கிறப்ப ரீசெண்டா கார்த்திக் சுப்ராஜ் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள்ட்ட வந்து ரெண்டு கதை வந்து சொல்லியிருந்தேன், ரெண்டு கதையுமே வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கதையுமே வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் ஒன்னாதான் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கேட்ட கதையாவே இருந்துச்சு, அதனால தான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னதும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த ரெண்டு படமே வந்துட்டு வேற லெவல் மாசாவே தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காராம்ப்பா. வீடியோ பார்த்துட்டு வியூவர்ஸ், இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் வந்து நெகட்டிவ் ஷேட் வந்து பண்ண போறாராம், நம்மளோட விஜய் அவர்களுக்கு அது வந்து செட் ஆகுமா இல்லையா, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகுதா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தென் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் அந்த வரலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், டாடா.